அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேஜோதி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டுக்கரை, மணிமேல்குடி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். நான் கேஆர்டிமில் பிப்ரவரி 2021 இணைந்து பணிபுரிந்து வருகிறேன். எனது பங்களிப்பாக பாடப்புத்தக பகுதிகள், கதைகள், பாடல்கள் போன்றவற்றை வழங்கி வருகிறேன். எனக்கு கேஆர்டிமை அறிமுகம் செய்தவர் எனது நண்பர் திரு மா முருகன், இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோடேந்திரம், மணிமேல்குடி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். இந்த இனிய நேரத்தில் என்னுடைய நண்பர் முருகன் அவர்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, எங்களுடைய பள்ளி வந்து ஒரு ஈராசிரியர் பள்ளி. இதில் வந்து கட்டிட வசதி இருக்குது, குடிநீர் வசதி இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது. இத்தனை வசதி இருந்தும் உங்கள் யாருமே வந்து தொடர்ந்து பணிபுரிய விரும்ப மாட்டாங்க, ஏன்னா இங்கே மாணவர் செல்வம் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி சூழ்நிலையில் நானுமே ஒவ்வொரு வருடமும் கவுன்சிலிங் எப்படா வரும், டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணும் அப்படின்னே எப்போ பார்த்தாலும் வருஷம் வருஷம் புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே சரியான பள்ளி வந்து நம்மளுக்கு அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் எனக்கு சம்மந்தமானவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு 5 பிள்ளைங்களை உங்களால் சேர்க்க முடியாதா, இன்னொரு 5 பிள்ளைங்களை சேர்த்துட்டீங்கன்னா பள்ளியையும் காப்பாற்றிட்டு உங்களுடைய பணியையும் காப்பாற்றிட்டு ஒரே இடத்துல இருக்கலாமேனா, என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கடின உழைப்பை வந்து போட்டேன். ஆனால் வந்து மெட்ரிகுலேஷன் பற்றிய அந்த மோகத்தால் மாணவர்கள் வந்து இங்கே சேர்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஓரிலக்க மாணவர்களை கொண்ட பள்ளி அப்படின்னே எங்களுக்கு பேர் வந்து வந்துருச்சு. யார் கேட்டாலும் இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெபுடேஷன் போடணும் அப்படின்னா கட்டுக்கரையில் உள்ளவங்களை போடுவோம், மாற்றுப்பணி அவங்கள போடுவோம். ஏன்னா அவங்க ஓரிலக்க எண்ணிக்கை கொண்ட மாணவர்களை கொண்ட அந்த பள்ளியில் இருக்கிறவங்கள போடலாம். நாங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிள்ளைங்களை சேர்த்து வச்சுருக்கோம். அவங்க வந்து எங்கள் சார், எங்களுடைய தலைமை ஆசிரியர் எவ்வளோ தான் சிறப்பாக நடத்தினாலும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு பெண்ணாசிரியர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை நம்பி தான் விட்டுட்டு போகும் பொழுது, இவங்க மாற்றுப்பணின்னு சொல்லி என்னைய வேற பள்ளிக்கு போடும் பொழுது வரக்கூடிய மாணவர்களுமே இந்த பள்ளிக்கு போவோமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இனி நம்மளுக்கு எது பள்ளி, அடுத்த பள்ளி எது, நம்ம இதுக்கடுத்து எங்கே வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேள்வி குறி என்னுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த கேஆர்டிம் அறிமுகமானது. எனக்கு இந்த பள்ளிக்கு வந்ததுலேருந்தே ஒரு ஆதங்கம் என்னென்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் கேட்குறதுக்கு மாணவர்கள் தயாராக இல்லையே, கம்மியான மாணவர்கள் இருக்கிறாங்களேன்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் முருகன் சார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கேஆர்டிமில் இணைந்து பங்கேற்றீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதனால் நானும் கேஆர்டிமில் இணைந்து பங்கேற்று வந்தேன். இப்போ கடைசி லாஸ்ட் இயரில் மே 1 நாங்கள் கேன்வாஸ் போனோம். வருஷம் வருஷம் கேன்வாஸ் போகிறது வழக்கம். அப்படி கேன்வாஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக 1-2 மாணவர்களாக நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அத்தகைய சூழ்நிலையில் இந்த தடவை எங்களுடைய தலைமை ஆசிரியர், அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எங்களுடைய பள்ளி மாணவனுடைய தந்தை, அப்புறம் ஒரு பொண்ணு, 3-4 பேரும் சேர்ந்து நாங்கள் கேன்வாஸ் போனோம். மே 1 கேன்வாஸ் போயிட்டோம். அப்போ போகும்போது எப்போதும் நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறத விட இந்த தடவை வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஆன்லைன் கல்வி வலைவலியை பற்றி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புரியும்படியாக எடுத்து கூறணும். ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம கேஆர் ரேடியோவில் ஒளிபரப்பாகக்கூடியதை ஆன் பண்ணி காமிச்சு நாங்கள் கேன்வாஸ் பண்ணோம். அதோட பயனாக பார்த்திங்கன்னா, எப்பவும் ஓரிலக்க மாணவர்களை கொண்ட எங்களுடைய பள்ளி இப்பொழுது ஈரிலக்க மாணவர்களை கொண்ட பள்ளியாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈரிலக்கனா 10 அப்படின்னு கேட்பீங்க, இல்லை 27 மாணவர்களை இப்போ எங்களுடைய பள்ளி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த கேஆர்டிம் தான், ஆன்லைன் கல்வி வலையொலி தான் என்பதில் மிக இல்லை. அதனால் இந்த கேஆர்டிமுக்கு நான் சிறப்பாக என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கேஆர்டிமை அறிமுகப்படுத்திய என்னுடைய நண்பருக்கும் அப்புறம் கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த பள்ளியையும் இங்கே போவோமா அங்கே போவான்னு யோசிக்கவே தேவையில்லை. இதே பள்ளியில் நான் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.